हेलो स्टूडेंट्स வணக்கம் இன்னைக்கு நம்ம ரிவிஷன் நம்பர் 3.3 ல 7th and 8th சம் பார்க்க போறோம் அதுல இந்த ரெண்டு சம்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் சம்ல பாரி नीड्स 4 hours to complete your work அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு வர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 hours ஆகுது சரியா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படினா பாரி இன் 1 hour சரியா 1 hour ல எவ்வளவு வர்க் கம்ப்ளீட் பண்றான் அப்படிங்கறது எடுத்துக்கோ அப்ப பாரி 1 hour எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 1/4 அப்படிங்கறது கிடைக்கும் பாரி 1 hour ல 1/4 வர்க்க கம்ப்ளீட் பண்றான் சோ இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அடுத்து u1 அப்படிங்கறது வந்து சொல்லிருக்கோம் சரியா u1 नीड्स 6 hours to complete your work சரியா u1 in 1 hour இவன் 1 hour ல எவ்வளவு வர்க் கம்ப்ளீட் பண்றான் 1/6 சரிங்களா அடுத்து क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா how long will it take to complete their work together அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து together அப்படினு சொல்றாங்க அப்படினா பாரி and இவன் ரெண்டு பேரும் சேர்த்து in 1 hour 1 hour ல எவ்வளவு வர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படினா 1/x எல்லாத்தையுமே நம்ம என்ன எடுத்துட்டோம் 1 hour 1 hour 1 hour எடுத்துட்டோம் சரி அப்படினா கரெக்ட்டா செய்ய முடியும் இப்போ பாரி and இவனை ரெண்டு பேரும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 1 hour ல 1/x கிடைக்குது அப்படினா 1/4 1/6 1/x அப்படிங்கிறது மாறும் சரிங்களா சோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படினா கீழ 24 அப்படிங்கிறது கிடைக்கும் எல்சிஎம் எடுக்கணும் இங்க 6 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் இங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அப்படி இல்ல அப்படினா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா இங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் இங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் அப்ப கீழ காமனா 12 அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேலயும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா அப்ப 3 பிளஸ் இங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேலயும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் சோ இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இங்க 1/x சோ இப்போ என்ன பண்ணலாம் காஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இத கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணப் போறோம் இத கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ இங்க அத கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணா ஆல்ரெடிங்க இங்க 5 ன்னு இருக்கும் சோ 5x ஈக்குவல் டு இத கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணா 12 அப்படிங்கறது இருக்கும் சரிங்களா so x equal to 12 divided by 5 அப்படினு கிடைக்கும் கட் கொடுத்தோம்னா 1 5 5 2 5 சா 10 அப்படினு வரும் பேலன்ஸ் 2 கிடைக்கும் so பாயிண்ட் வெஸ்ட் 4 டைம் கிடைக்கும் சரியா 2.4 னு கிடைச்சிருக்கு இந்த 4-ஐ 40 அப்படினு எடுத்துக்கணும் இந்த 40-ஐ 100 ல இருந்து 60 கன்வர்ட் பண்ணனும் ஏன்னா நம்ம ஹவர் கண்டுபிடிக்கிறோம் சரியா அப்படினா 2 hours சரியா அந்த 40-ஐ மினிட் க்கு கன்வர்ட் பண்ணப் போறோம் அப்போ 100 க்கு 40 அப்படினா 60 க்கு எவ்வளவு சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் ஓகேவா அப்ப ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணி வெச்சனா 24 அப்ப 24 मिनिट्स சோ இதா ஆன்சர் 2 hour 24 मिनिट्स ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்றோம் 1 hour கன்வர்ட் பண்றோம் கிடைக்கிற ஆன்சர் என்ன ரெண்டு பேரும் சேர்த்து 1 hour க்கு எவ்வளவு வேலை பண்றாங்க அப்படிங்கற மாதிரி கிடைக்கும் சோ அப்ப x அப்படிங்க 1/x அப்படிங்க எடுத்துட்டு இதனே ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்கும் சரியா இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு சரியா இப்படி பண்ணாம இவ்வளவு தூரம் கஷ்டப்படாம ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்னு இருக்கு அது என்ன பாப்போம் இப்போ together அப்படினு சொல்லி கேட்டாங்கனாலே சரியா சோ இதை எடுத்துக்கலாம் அப்படினா xy / x + y அப்படினு எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபார்முலா சரியா xy / x + y இப்போ x க்கு பதிலா என்னது பாரி 4 hourல ஒரு வேலை கம்ப்ளீட் பண்றாரு y என்னது இவன் வந்து 6 hoursல ஒரு வேலை கம்ப்ளீட் பண்றாரு அப்படினா என்ன எடுத்துக்கலாம் 4 into 6 / கீழ 4 + 6 சோ சால்வ் பண்ணோம் அப்படினா மேல 24 அப்படிங்கறது கிடைக்கும் டிவைடட் பை கீழ 10 னு கிடைக்கும் சோ சால்வ் பண்ண ஆன்சர் 2.4 அப்படிங்கறது கிடைக்கும் சோ இந்த 4-ஐ அடுத்து திரும்ப 100 க்கு கன்வர்ட் பண்ணோம் இப்போ 100 கன்வர்ட் பண்ணீங்க அப்படினா 2 hours and 24 minutes அப்படிங்கறது கிடைக்கும் சரியா சோ இந்த மாதிரி இப்படியும் செய்யலாம் நமக்கு இந்த மாதிரி 1/3 எடுக்க தெரியல அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படி சொன்னா அதை எடுத்துக்கலாம் டுகெதர் அப்படினா நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் x into y divided by x plus y அப்படிங்கறது இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்து எல்லா டுகெதருக்குமே இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும் சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா சோ இப்போ அடுத்து 8th சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதல இனியா பாட் ஆப்பிள் அண்ட் பனானா அப்படிங்கறது ரெண்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க எவ்வளவு 50 kg பீஸ் 50 kg வெயிட்டுக்கு என்ன பண்றாங்க அப்போ இங்க weight னு ஒரு கண்டென்ட் இருக்கு amount அப்படிங்கற ஒரு கண்டென்ட் இருக்கு சரியா அப்ப நான் weight என்ன எடுத்துக்கறேன் x and y னு எடுத்துக்கறேன் amount a and b அப்படிங்கற எடுத்துக்கறேன் சரியா அப்போ 50 kg
fruit வாங்குறாங்க அப்போ x and y x plus y equal to 50 அதாவது weight சரியா weight measure பண்ணி என்ன எடுத்துக்கேன் x plus y அப்படிங்கறது எடுத்துக்கேன் டோட்டலா 50 kg வாங்குறாங்க சரியா அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா she paid twice as much per kg for the apple as she did the banana அப்படினு சொல்லி சொல்றாங்க அதாவது ஆப்பிளோட ரேட் என்ன ரேட் வாங்குறாங்களோ அதாவது 1 kg ஆப்பிள் 1 kg ஆப்பிள் வந்துட்டு ஏ ரேட்க்கு வாங்குறாங்க அப்படினா அதே இது பனானா வந்து ட்வைஸ் ஆ இருக்கு பனானாவோட ரேட்க்கு ட்வைஸ் ஆ இருக்குது பே kg ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் பனானா பனானாஸ் ரேட் சரியா பனானாவோட ரேட்க்கு எப்படி இருக்கு ட்வைஸ் ஆ இருக்கு அப்படினு சொல்றாங்க சோ அப்போ இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கோம் அப்படினா அமௌண்ட் வைஸ் எடுத்துக்கோம் சரியா இது வந்து ரேட் வைஸ் எடுத்துக்கோம் இது அமௌண்ட் வைஸ் எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இனியா பாட் எவ்வளவு வரதுக்கு ஆப்பிள்ஸ் பை பண்றாங்க அப்படினா 1800 சரியா அப்போ x kg வாங்குறாங்க எவ்வளவு ரேட் a ரேட்டுக்கு வாங்குறாங்க சரியா அப்போ ax x kg வாங்குறாங்க a ரேட்டுக்கு வாங்குறாங்க எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்குறாங்க 1800 ரூபீஸ் கொடுத்து வாங்குறாங்க ஓகேங்களா இப்ப அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் பனானா பனானா எவ்வளவுக்கு y kg வாங்குறாங்க என்ன ரேட் கொடுத்து வாங்குறாங்க b ரேட் கொடுத்து வாங்குறாங்க 2b எடுத்து கூடாது b ரேட் கொடுத்து வாங்குறாங்க அப்படி வாங்குறாங்கன்னா எவ்வளவு ஒர்த் வாங்குறாங்க 600 வர்த்துக்கு வாங்குறாங்க புரியுதா சோ இது weight இது amount நம்ம வாங்குவோம்ல ஒரு 2 kg ரேட் வந்து 50 ரூபீஸ் அப்படினா 100 ரூபீஸ் கொடுத்து வாங்குவோம் அது தான் இங்க எழுதிருக்கோம் weight into amount equal to total amount அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டையும் வச்சு a and b கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம் சரிங்களா அதாவது a க்கு பதிலா a equal to x டிவைட்ல பண்ண வந்தலாமா அப்ப 1800 divided by x அதே மாதிரி இங்க எடுத்தோம்னா b equal to 600 divided by y ஓகேவா இப்போ ab கிடைச்சிச்சு ab-ஐ இதுல அப்ளை பண்ண போறோம் சரி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம் ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைச்சிருக்கு இப்போ இத சால்வ் பண்ணனும்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைக்கும் அப்ப இங்க அப்ளை பண்ணனும்னா a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணுவேன் 1800 divided by x அதே மாதிரி equal to 2b அப்ப 2 into b ோட வேல்யூ 600 divided by y அப்படிங்கறது அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணலாம் 600 வச்சு 800 கேன்சல் பண்ண முடியும் 1 600 600 3 600 800 1 800 அப்படினு சொல்லி கிடைக்குது சரியா அப்ப இந்த y-ஐ கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம்2x அப்படினு சொல்லி கிடைக்குது சரியா அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தறலாம்2x இது அந்த பக்கம் கொண்டு போறோம் -3y = 0 அப்படினு சொல்லி கிடைக்குதா செகண்ட் ஈக்குவேஷன் சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைச்சிருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைச்சிருக்கு இத ரெண்டையும் சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா x and y ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு 2 இருக்குது இங்க 1 இருக்குது அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன் ஏன்னா எலிமினேஷன் மெத்தட் பண்ணதுல நம்பர் ரெண்டு சேமா இருக்கணும் சைன் டிஃபரண்டா இருக்கணும் சோ அதனால இங்க என்ன பண்றேன் 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன் அப்ப 2x + 2y = 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்
இருக்கு சைன் டிஃபரண்டா சேஞ்ச் பண்ணனும் அப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் சேஞ்ச் பண்றேன் ஏனா இங்க சேஞ்ச் பண்ணா எல்லா இடத்துக்கும் சேஞ்ச் பண்ணனும் ஓகேங்களா சேஞ்ச் பண்ணிட்டா இப்போ எலிமினேட் பண்ணிடலாம் அப்ப இங்க என்ன கிடைக்கும் 5y அப்படி சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டு 100 அப்படினா y ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும் 20 அப்படி சொல்லி கிடைக்கும் எப்படி 100 டிவைடட் பை 5 அப்படி சொல்லி கிடைக்கும் y ஈக்குவல் டு என்னது 20 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா y கண்டுபிடிச்சோம் அடுத்து x கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணப் போறோம் x plus y equal to 50 அதான் ஈக்குவேஷன் அப்ப நான் இந்த y க்கு பதிலா என்ன பண்ணப் போறேன் 20 அப்படி அப்ளை பண்றேன் அப்ப x plus 20 equal to 50 அப்ப x equal to 50 minus 20 so the answer x equal to 30 kg இங்கேயும் என்ன பண்றாங்க ஆப்பிள் வந்து 30 kg வாங்குறாங்க பனானா வந்து என்ன பண்றாங்க 20 kg வாங்குறாங்க சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஓகேயா weight தான் கேட்டதனால kg ல எடுத்துக்கேன் amount கண்டுபிடிக்கணும்னா ab கண்டுபிடிக்கணும் சோ ab கண்டுபிடிச்சா ரூபீஸ் எழுதிக்கலாம் ஓகேங்களா thank you